தமிழ்நாடு அரசு திமுக அரசுக்கு விளையாட்டு காட்டணும் அப்படிங்கிறது ஒண்ணா, ரெண்டாவது வந்து ஜிஎஸ்டி கவுன்சில்ல வந்து ஒன்றிய அரச தமிழ்நாட்டு அரசு நிதியமைச்சர் எழுத்து பேசினாரு அப்படிங்கறது ரெண்டாவது காரணமா. அதாவது வானதிக்கு மகளிரணி செயலாளர் கொடுத்தாங்க, எல்முருகன் வந்து ஒன்றிய அமைச்சர் ஆனாரு, அண்ணாமலை வந்து பாஜக தலைவர் ஆனார்னா, யோ தமிழ்நாட்டை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? யார் இதுங்கெல்லாம்? இந்த ராம்தாஸ் ஐயா வந்து தமிழ்நாட்டை பிரிக்கணும்னு சொன்னாரு, என்னத்துக்குன்னா அன்புமணிய வந்து சிஎம் ஆக்கணுமா? நான் என்ன கேக்குறேன், திருப்பூர்காரனோட நன்மையை பத்தி நாக்பூர்காரன் உனக்கு என்னடா அக்கறை? அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் மேற்கு மண்டலத்தை பிரிச்சு கொங்கு நாடு உருவாக்கணும்னு ஒன்றிய அரசு சிந்திக்கிறதா தினமலர் வந்து தலைப்பு செய்தி வெளியிட்டு இருந்தது. அந்த தலைப்பு செய்தியில ஏன் பிரிக்கணும்ன்ற காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு திமுக அரசுக்கு விளையாட்டு காட்டணும் அப்படிங்கறது ஒன்னா, ரெண்டாவது வந்து ஜிஎஸ்டி கவுன்சில்ல வந்து ஒன்றிய அரச தமிழ்நாட்டு அரசு நிதியமைச்சர் எழுத்து பேசினாரு அப்படிங்கறது ரெண்டாவது காரணமா, மூணாவது என்னன்னா வானதி சீனிவாசன் மகளிரணி செயலாளர் ஆயிருக்கிறாங்க, அண்ணாமலை வந்து பாஜக தலைவர் ஆயிருக்கிறார் அந்த பகுதியை சேர்ந்தவர், எல்முருகனுக்கு வந்து மத்திய அமைச்சரவையில வந்து பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்ப இந்தியால வந்து மாநிலங்கள்லாம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் நிர்வாகத்திற்காக வளர்ச்சியின் அடிப்படையில பின்தங்கிய பகுதியை வந்து வளர்ச்சிக்கு கொண்டு போகணும்னா அதுக்கு வந்து மாநிலங்கள் பிரிச்சு இப்ப தெலங்கானா வரைக்கும் அப்படிதான் வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஆனா இவங்க சொல்ற காரணம் பாத்தீங்களா, அதாவது திமுக அரசுக்கு விளையாட்டு காட்டணுமா? எதுக்கு விளையாட்டு காட்டுற நீயே? அதாவது உச்ச நீதிமன்றம் முந்தா நேத்து ஒரு தீர்ப்பு சொல்லி ஒரு கேஸ்ல வந்து சொல்லியிருக்கு, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு மிக சிறப்பாக இருக்கிறது, கொரோனாவை கட்டுப்படுத்துறதுல மிக சிறப்பா வந்து அவங்க செயலாற்றி இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கு. அப்ப எல்லா வகையிலையும் பாராட்டக்கூடிய வகையில செயல்பட்டு இருக்கிற ஒரு அரசாங்கத்தை நீங்க வந்து இப்படிதான் விளையாட்டு காட்டுவீங்களா? இது என்ன வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்க விளையாட்டா இப்படி வந்து விளையாட்டு காட்டுறது? ரெண்டாவது வந்து ஜிஎஸ்டி கவுன்சில்ல வந்து எழுத்து பேசினாரு. ஆமாங்க, 15,000 கோடியில இருந்து 20,000 கோடி வரைக்கும் வந்து நம்ம மாநிலத்துக்கு நிதி கொடுக்க வேண்டியதை கொடுக்கலன்னா அப்ப எழுத்து தானே பேசுவாங்க? கொடுக்க வேண்டிய நிதியை நீங்க கொடுங்க ஒழுங்கா, அப்ப வந்து யாரும் எழுத்து பேச மாட்டாங்க. இதுல இந்த மூணாவது காரணம் இருக்கு பாருங்களேன், அதாவது எப்பவுமே இந்த மாதிரியான ஒரு காரணம் சொல்லப்பட்டதே கிடையாது. அதாவது வானதிக்கு மகளிரணி செயலாளர் கொடுத்தாங்க, எல்முருகன் வந்து ஒன்றிய அமைச்சர் ஆனாரு, அண்ணாமலை வந்து பாஜக தலைவர் ஆனார்னா, யோ தமிழ்நாட்டை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? யார் இதுங்கெல்லாம்? இதுங்களுக்கா இன்னொரு பக்கம் ஏற்கனவே இப்படிதான் இந்த ராம்தாஸ் ஐயா வந்து தமிழ்நாட்டை பிரிக்கணும்னு சொன்னாரு, என்னத்துக்குன்னா அன்புமணிய வந்து சிஎம் ஆக்கணுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் தமிழ்நாட்டு மேல? அதாவது நல்லா கேட்டுக்குங்க, மாநிலங்கள் வந்து பிரிக்கணும்ன்ற கோரிக்கை வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துல வந்து ஹரித் பிரதேசம்னும் அவுத் பிரதேசம்னும் பூர்வாஞ்சல் அந்த மாநிலத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நியாயமான கோரிக்கை. அதாவது 22 கோடி மக்கள் வசிக்கிற அந்த பகுதி மிகவும் பின்தங்கி இருக்கு. அதாவது அடிப்படை, அதாவது சுகாதாரமா இருக்காது, கல்விக்கான கட்டமைப்பு இருக்காது, ரோடு ஃபெசிலிட்டிஸ் கரண்டே இல்லாத ஒரு மாநிலங்க. அந்த மாநிலத்தை வந்து பிரிங்க சரியா? அதுக்கப்புறம் மகாராஷ்டிரால வந்து விதர்பா பகுதி ரொம்ப பின்தங்கினது, விவசாயிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தற்கொலைக்கு அதிகமா போகக்கூடிய ஒரு பகுதி, அந்த பகுதியை வந்து பிரிச்சு வந்து பாத்தீங்கன்னா தனி மாநிலமா உருவாக்குங்க. இல்லன்னா நம்ம நரேந்திர மோடி இருக்காரு, அவரோட ஊரான குஜராத் இருக்கு பாருங்க, குஜராத்ல சௌராஷ்டிராவை பிரிக்கணும்னு சொல்லி 1972 இருந்து அந்த கோரிக்கை இருக்கு, 50 வருஷமா. ஏன் அப்படின்னா அங்க வந்து சுகாதாரமான குடிநீர் கிடையாது, கல்வி வசதி கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, தொழில் வளர்ச்சி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சௌராஷ்டிரா பகுதியை குஜராத்ல இருந்து பிரிங்க, இப்படி எல்லாம் பிரிக்கணும்ல. இதை விட்டுட்டு அது ஏன்பா உங்களுக்கு வந்து வளர்ச்சி அடைந்த கொங்கு மண்டலத்து மேல வந்து பார்த்தா அப்படி ஒரு கண்ணு? ஏன் இவங்களுக்கு அந்த கண்ணு அப்படின்னு பார்த்தா நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது விவசாயம் அப்படின்ற அடிப்படையில ஈரோட்ல மஞ்சள்ல இருந்து பொள்ளாச்சியில தேங்காய் வரைக்கும் அவ்வளவு வளமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. மருத்துவம் அப்படின்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிற ஒரு ஊருன்னு வச்சுக்கோங்க. அது அரசு மருத்துவக் கல்லூரியே அந்த பகுதியில 6 இருக்கு, நல்லா யோசிச்சுக்கோங்க. குஜராத்ல 6 அரசு மருத்துவக் கல்லூரி கிடையாது, பீகார்ல 6 அரசு மருத்துவக் கல்லூரி கிடையாது. அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு பார்த்தா பிஎஸ்ஜி டெக்கோ, கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியோ, அல்லது வந்து ஜிசிடி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோ, இப்படி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்ல ஒரு இன்டர்நேஷனல் தரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் இருக்கு.
அது போக வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி திருப்பூர் எடுத்தீங்கன்னா 60,000 கோடிக்கு மேல வருதுங்க ஆண்டுக்கான அந்த டேர்ன் ஓவர். அப்ப இது எல்லாத்து மேலையும் தான் அவனுக்கு கண்ண. நல்லா யோசிச்சுக்குங்க, சத்தீஸ்கரையும் ஜார்க்கண்டையும் ஏன் பிரிச்சாங்க அப்படின்னா அங்க இருக்கிற அந்த மைனிங் குவாரி அதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ரிசோர்சஸ் இருக்கு, அதை வந்து கொள்ள சூறையாடணுன்றதுக்காக தான் அந்த பகுதி பிரிக்கப்பட்டது. இப்ப இங்க நம்மள பிரிச்சா என்ன பண்ணுவாங்கன்னு பாருங்க. நம்ம இங்க இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் மெடிக்கல் காலேஜஸ்ல இது எல்லாத்திலயுமே வட இந்தியாக்காரன் வருவான், யூனியன் டெரிட்டரி ஆக்குனா மாநிலம் பிரிச்சா வட இந்தியாக்காரனோட ஆக்கிரமிப்பு அதிகமா இருக்கும். அங்க இருக்க நம்மளோட காலேஜஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல பூரா அவன் வந்து படிப்பான். ஈரோட்ல விளையிற மஞ்சளுக்கும் பொள்ளாச்சியில விளையிற தேங்காக்கும் வட இந்தியாக்காரன் வருவாங்க, சேட்டாங் கண்ட்ரோல்ல வந்து நம்ம போயிருவோம். இவங்க சொல்றாங்களே யூனியன் டெரிட்டரின்னு, டாமன் டையூன்னு ஒரு யூனியன் டெரிட்டரி இருக்கு தெரியுமா மகாராஷ்டிரால, தாத்ரா நகர் ஹவேலின்னு ஒரு யூனியன் டெரிட்டரி இருக்கு. அந்த யூனியன் டெரிட்டரிக்கெல்லாம் என்ன அடையாளம்? ஒரு அடையாளமே கிடையாது, மத்திய அரசோட நேரடி கட்டுப்பாட்டு கீழே வந்துரும். அப்படி வந்துச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன இலக்குன்னா தமிழ்நாட்டை வந்து மத்த எந்த மாநிலமா, வெஸ்ட் பெங்கால் முதற்கொண்டு ஜெயிச்சுட்டாங்க சீட்டு, அவங்க போக முடியாத இடம்ன்ற எதுவுமே கிடையாது, தமிழ்நாட்டுக்குள்ள நுழையவே முடியல. அதுக்காக இங்க இருக்கிற இந்த தினமலர், மாலை, இந்த பாண்டே போன்ற இந்த எடுபடிகள் மூலமா தமிழ்நாட்டை வந்து ஏதோ ஒரு வகையில இந்த ஐடென்டிட்டியை சிதைக்கணும்னு வந்து விரும்புறாங்க. பாத்துக்கிட்டீங்களா? அதாவது இவங்க எனக்காவது வந்து வளர்ச்சி பத்தி பேசிருக்காங்களா, தமிழ்நாடுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாடுன்னு சொல்லாதன்னு சொன்னா அப்ப ஏன் கொங்கு நாடுன்னு சொல்ல வர்ற? இப்ப அப்ப நீ உன் பார்க்கல நீ கரெக்டா பேசுறனா அது அப்படி பேசக்கூடாதுல. நான் என்ன கேக்குறேன், திருப்பூர்காரனோட நன்மையை பத்தி நாக்பூர்காரன் உனக்கு என்னடா அக்கறை? எப்ப பாரு உனக்கு வந்து பாத்தனா எங்க மேலேயே கண்ணு. இதுக்கு இவங்களுக்கு ஏஜென்ட் இருக்காங்க, கரு நாகராஜன், இங்க வானதி சீனிவாசன், எல்முருக எல்லாருமே. இவங்களுக்கு என்ன வேலைன்னா இந்த பிரிட்டிஷ் காலத்துல வந்து காலனிக்கு அங்கிருந்து அனுப்பிச்சு விடுவாங்க பாருங்க, இங்க இருந்து போய் சுரண்டதுக்கு உள்ளூர்ல இருக்கிறவன எட்டப்ப வேலை பார்க்க, அந்த வேலையதான் இவங்க பாக்குறாங்க. நிஜமாவே இவங்களுக்கு வந்து அந்த கொங்கு மண்டலத்தின் மேல ஒரு அக்கறை இருந்துச்சுன்னு சொன்னா இந்த GST-ஆல, இந்த டிமானிட்டைசேஷனால, இந்த கொரோனானால அங்க எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு தெரியுமா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா திருப்பூர்ல ஒருத்தர் சொல்றாங்க, அங்க இருக்க வேலை பார்க்கறவங்க சொல்றாங்க, மாசத்துக்கு வந்து 26 நாள் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், இன்னைக்கு வந்து எனக்கு 14 நாள் வந்து வேலை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க திருப்பூர் பூரா ரவுண்ட் அடிங்க, கரூர் பூரா போங்க, அங்க இருக்கிற ஏதாவது ஒரு கம்பெனில இப்ப வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போர்டு தொங்குதா அப்படின்னு பாருங்க. அதுதாங்க இங்க இருக்க நிலைமை, அவ்வளவு மோசமா போச்சு. 60,000 கோடி டேர்ன் ஓவர் இருந்த ஒரு திருப்பூர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல 30,000 கோடி கூட இல்ல அப்படிங்கிறாங்க. 7 லட்சம் பேர் வேலை பார்க்கிற ஒரு இடம், அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேல பெண்கள், வேலை கிடையாது. அப்ப வானதி சீனிவாசனுக்கோ எல்முருகனுக்கோ அண்ணாமலைக்கோ அக்கறை இருந்தா என்ன செய்யணும்? இப்படி மோசமா பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த பகுதிக்கு மத்திய அரசாங்கம் வந்து, ஒன்றிய அரசாங்கம் வந்து உதவி செய்யணும் அப்படின்னு அதுதானே ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு அந்த பகுதியை சூறையாடன்னு நினைக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, தமிழர்கள் நம்ம எப்பயும் ஒற்றுமையா இருந்தாதான், அதுதான் நம்மளோட பலம். இவ்வளவு நாள் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் காரணம்னா அந்த ஒற்றுமை தான் வந்து காரணம். ராம்தாஸ் ஐயா அவர் சொல்ற மாதிரி சாதியின் அடிப்படையிலயோ, பாரதிய ஜனதா கட்சி அடிப்படை சொல்ற மாதிரி மதத்தின் அடிப்படையிலயோ இங்க அரசியல் செஞ்சா நம்மளோட வளர்ச்சி பாதிக்கப்படும், நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படும். அதனால இத வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த சிந்தனையை வந்து வேரோட கிள்ளி எறிய வேண்டியது நம்ம எல்லாரோட பொறுப்பு. நன்றி.